श्रीमान् वेंकटनाथार्य स्थविताकिगगेहरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य सारस्वतं श्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं सठारिं तमुपास्महे सन्तश्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेण वः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम् यदुपज्ञमशेषतः पृथिव्याम् प्रथितो राघवपादुका प्रभावः वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपराम् संहितां दृष्टवन्तम् पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। स्वामी नम्माळ्वार் திருநட்சத்திர வைபவத்திலே ஒரு பகுதியாக இப்பொழுது பாதுகா சகசிரமும் ஸ்ரீ நம்மாழ்வாரும் இல்லட்டா பாதுகா சகசிரத்தில் நம்மாழ்வார் என்கிற விஷயத்தை நாம் அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகன் அருளி செய்த உன்னத உன்னத உன்னதமான கிரந்தம் பாதுகா சகசிரம் எல்லாருக்குமே தெரியும். பாதுகா சகசிர அனுபவம் அப்படின்னு நாம எடுத்தோமானால் ஒரு மனுஷனுடைய ஜீவ ஆயுஷ் என்பது போராது. எத்தனை தடவை சேவித்தாலும் புதிய புதிய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும், எத்தனையோ விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும். இத்தனை விசேஷ அர்த்தமும் கிடைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. சுவாமி தேசிகன் சாதித்தபடியாலும் ரங்கநாதனுடைய ஒரு ஆதேசத்தினாலே ரங்கநாதனுடைய ஒரு சங்கல்பத்தினாலே வந்தபடியாலும் பலவிதமான அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கிறது. ரொம்ப விசேஷமான உத்தமமான ஸ்தோத்திரமாக இருக்கு. அதே மாதிரியாக இன்னொரு முக்கியமான பெருமை என்ன அப்படின்னு கேட்டா இது நம்மாழ்வாரை பற்றினது அப்படின்னு கூட. ஏன்னா பாதுகை அப்படிங்கிறவர் தானே நம்மாழ்வார். பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரே திருநாமம் இருக்கு, அதாவது சடகோபன் அப்படின்னும் சடாரி அப்படின்னும் ஒரே திருநாமம் இருக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு விதத்துல பார்த்தா பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒருவரே அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு தேசிகனே சில இடத்துல சாதிச்சிருக்க. அப்ப அந்த ரீதியில பார்த்தோம்னா பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிறது நம்மாழ்வாரை பத்தின ஸ்தோத்திரமா கூட ஆகும். பாதுகையை பற்றி ஸ்தோத்திரமாக ஆகிற மாதிரி நம்மாழ்வாரை பற்றின ஸ்தோத்திரமாகவும் ஆகும். அதனாலையும் அதுக்கு விசேஷம். ஆழ்வாரை பற்றி இருந்தா அது விசேஷமாக அமையறதுல கேட்க வேண்டாமே. ஆழ்வாருடைய அனுகிரகமும் இருக்கொல்லியும் எப்படி பாதுகையினுடைய அனுகிரகம் இருக்கும், அந்த மாதிரி ஆழ்வாருடைய அனுகிரகம் இருக்கிறபடியினாலே இன்னும் விசேஷமா இருக்கு. சுவாமி தேசிகனை சாதிக்கிற 1000 ஸ்லோகம் நான் பண்றேன் அப்படின்னா ஆழ்வாருடைய அனுகிரகம் இருக்கிறபடினால பண்றேன். ஏன்னா ஆழ்வார் தான் 1000 பாட்டு பாடினார். அவர் தமிழ்ல பாடினார், அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல நான் 1000 பாசுரம் நான் சம்ஸ்கிருதத்துல பாடுறேன். ஆழ்வார் அனுகிரகம் எனக்கு விசேஷமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பாதுகா அனுகிரகத்துல தானே பண்றேன், அப்ப பாதுகையும் ஆழ்வாரும் ஒண்ணுதானே. அதனாலே ஆழ்வார் தமிழ்ல ஒரு 1000 பாடினார், பாதுகையானவர் சம்ஸ்கிருதத்துல ஒரு 1000 பாடினார் அப்படின்னு அவளுடைய பெருமைதான் இது. அப்ப ஆழ்வாரே பாதுகையானபடியினாலே அவருக்கு இதுதான் வழக்கம் போல இருக்கு. 1000 பாடுவது அவருக்கு சகஜம், அதனால்தான் என்னை கொண்டு பாட வைத்திருக்கிறார் அப்படின்னா சொல்றார். இந்த மாதிரி ரீதியில பாதுகா சகஸ்திரம் என்பது ஆழ்வாரை பத்தின ஒரு ஸ்தோத்திரமாக கூட ஆச்சரியமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிலே சில சில அர்த்தங்கள் சில இடங்களை மாத்திரம் நாம் இப்ப எடுத்து பார்க்கலாம். ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்திலே முதல் ஸ்லோகம் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ரான சேகராக ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவஹ.
அதாவது ஆரம்பத்துல பாதுகா சாஸ்திரம் ஆரம்பத்துல சுவாமி தேசிகனை என்ன பண்ற சாட்சாத்தாக பாதுகை ஸ்தோத்திரம் பண்ணிட கொஞ்சம் கொஞ்சமாக வர பாதுகை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி யார் யாரையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாதுகை கிட்ட வர அதுல முதல் ஸ்லோகம் தான் இப்ப நாம பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல பாதுகையை யார் தன்னுடைய சிரஸ்ல தரிக்கிறாளோ அந்த மகான்களை அந்த பாகவதர்களை சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் இரண்டாவது ஸ்லோகத்துல ஸ்ரீ பரதாழ்வானை சேவிக்கிறேன் ஏன்னா அவரால் தானே பாதுகா பிரபாவம் லோகத்திலேயே தெரிந்தது அப்படிங்கிறார் மூன்றாவது ஸ்லோகத்திலே சுவாமி அம்மாழ்வாரை சேவிக்கிறேன் ஏன்னா அவர் தானே பாதுகா அப்படிங்கிறார் இல்ல ஒரே திருநாமத்தை வச்சுட்டு இருக்கார் சடகோபன் ரெண்டு பேருக்கும் சடகோபன் திருநாமம் நான்காவது ஸ்லோகத்திலே வால்மீகியை சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் ஏன்னா பாதுகா பட்டாபிஷேக வைபவத்தை எல்லாம் முதல் முதல்ல ஆச்சரியமாக சாதித்தவர் வால்மீகி பகவான் தான் அப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு நான் பாதுகையை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறேன் முதல் விஷயங்களை எல்லாம் சொல்றார் ஆக சடக்குன்னு பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான் கிரமேண இந்த பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ற பாத்தியம் நமக்கு யாரால கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்து ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய மகான்கள்னாலே கிடைச்சிருக்கு அந்த மாதிரியாக பரதாழ்வானாலே கிடைச்சிருக்கு நம்மாழ்வாராலே கிடைத்திருக்கிறது அதே மாதிரியாக வால்மீகி பகவானாலே கிடைத்திருக்கிறது அதனால அவர்களே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாதுகா ஸ்தோத்திரமே ஆரம்பிக்கிறது இது எத்தனை பொருத்தமான விஷயம் இப்படி ஆனால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆச்சாரிய ஸ்தோத்திரம் பண்றார் முதல்ல ஆள வந்தார் நாதமுனியில ஸ்தோத்திரம் பண்றார் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ரசமான விஷயம் அதுல அந்த முதல் ஸ்லோகம் நம்ம எடுக்கிறோம் சேவிப்பதற்கு முன்னாடி பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த பாதுகையை தினமும் தரித்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஸ்தோத்திரம் பண்றோம் சந்தகா மகான்கள் ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திரான சேகரா ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையை சிலையிலே சிரசிலே தரிப்பவர்கள் ஜெயந்தி புவனத்திரான பதபங்கஜ ரேணவாக அவர்கள் தம்முடைய திருவடி தூள்னாலே உலகத்தை எல்லாம் காப்பாற்றுபவர்கள் சகல லோகத்தை ரட்சிப்பவர்கள் அவர்கள் ஜெயந்தி அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பல்லாண்டு பாடுறார் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் இதனுடைய அர்த்தம் கூட தெரிஞ்சிருக்கும் இங்க சந்தகான ஆரம்பமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா பாதுகை சேவிக்கிறவாள் அப்படி கொண்டாடுறார் இங்க ஒரு விதத்துல பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் இருக்க சீவைஷ்ணவர்களுடைய ஒரு தூண்டுதல் இல்ல அவர்களுடைய ஒரு அனுகிரகம் தான் காரணம் இந்த பாதுகாசம் வருவதற்கே நினைக்கிறார் தேசிகர் நிறைய பேர் போட்டி ஈட்டி எல்லாம் சொன்னா கூட அவளுடைய அனுகிரகம் காரணம்னு வச்சுட்டார் போட்டி வழியா வந்தாலும் அது ஒரு அனுகிரகம் தானே சுவாமி தேசிகனே சொல்லியிருக்கார் அத பிரக்யாதானாம் பரிசதிசதாம் காரயுத்வா பிரதிஜாம் மகான்கள் சந்நிதியிலே நான் பிரதிஜை பண்ணிருக்கேன் ஆயிரம் ஸ்லோகம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற அதனால ஏதோ போட்டி இருந்திருக்கு ஆனால் இப்படி போட்டி பண்ண சொல்லி ஆயிரம் ஸ்லோகம் பண்ண வச்சாருன்னா ஒருத்தர் முதல்ல அவர் காலில் வேணும் இல்லையா அதனால அவர்களுக்கு பல்லாண்டு பாடுறார் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த ஸ்லோகத்தை எடுத்தோமானால் இதுல நம்மாழ்வாரை பத்தி குறிப்பு இருக்கு ஏன்னா ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திராணம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகா அப்படின்னா நம்மாழ்வார் தான் நம்மாழ்வார் தானே பாதுகா சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீரங்கம் பாசுரத்திலே சொல்லும் போது கங்குளும் பகனும்லே சொல்லும் போது கடைசியில முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உத்தவன் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியை அடைந்தவன் நான் அப்படின்னே சொல்றார் அதனால அந்த ரீதியில் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகா அப்படிங்கிறவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திரான சேகராக அந்த நம்மாழ்வாரை தலையிலே கொண்டவர்கள் யார் அப்படின்னா நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம ஆச்சாரியர்களே முதல்ல ஆரம்பத்துல நம்மாழ்வார் தானே இருக்கார் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு சொல்லும்படியாக நம்மளுடைய குரு பரம்பரைக்கே மூலமாக இருக்கிறவர் சரணாகிதி சம்பிரதாயத்துக்கே மூலமாக இருக்கிறவர் நம்மாழ்வார் பிரதம ஆச்சாரியரானார் அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார்
ஆச்சாரியர்களை பற்றி சொல்லச்ச இந்த கலியுகத்திலே நம்மாழ்வார் பிரதம ஆச்சாரியர் ஆனார் அப்படின்னு. போன யுகத்திலாம் இந்த சரணாகதி சம்பிரதாயம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமா நடக்கல, ஏதோ அங்கங்க இருந்துட்டு இருந்தது. ஆனா அந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வைத்து இந்த கலியுகத்திலே முதல் ஆச்சாரியராக நம்மாழ்வார் இருக்க, பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்லாம் அந்த நம்மாழ்வாரை தலையிலே வைத்து வந்தவர்கள், அதான் நம்மாழ்வார் முதல்வராக இருக்காங்க. அதனால ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திரானரான நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் அவரிடமிருந்து ஆரம்பித்து வரக்கூடிய நம்ம ஆச்சாரியர்கள் இவர்கள் சந்தாகா, இவர்கள் மகான்கள், எம்பெருமானிடம் ஈடுபவர்கள், ஈடுபடுபவர்கள், வேதத்திலே சத் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள். ஏன்னா சந்தமேனம் ததோ விதுரிதி அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையோ, இவர்கள் தான் சத்துகள் அப்படின்னு சொல்றது இல்லையோ, அப்படி சொல்லப்பட்ட ஆச்சாரியர்கள் அவர்கள் ஜெயந்தின்னு ஆச்சாரியர்களுக்கு பல்லாண்டு பாடுறார். நான் நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்மாழ்வார் ஆரம்பித்து வைத்த ஆச்சாரிய பரம்பரைக்கு பல்லாண்டு சொல்ற புவனத்திரான பதபங்கஜ ரேணவகா, இவர்கள் தானே லோகம் மொத்தம் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய திருவடி தாமரையை உடையவர்கள். இவர்களுடைய திருவடி தூள் இருக்கு இல்லையா, அது பட்டாலே போரும், அவளுக்கு க்ஷேமம், அவளுக்கு ஞானம், அவளுக்கு மோட்சம் அப்படின்னு இருக்கும். லோகத்தை ரட்சணம் பண்ணுபவர்கள் ஆச்சாரியர்கள், நாதனே நரசிம்மனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததேன்னு சொல்ற மாதிரியாகும். ஆச்சாரியர்கள் நடமாடுறபடியினாலே இங்கே லோகத்துக்கு சகல க்ஷேமும் இருக்கிறபடினாலே நம்மாழ்வார் கிட்டேந்து அவரை சிரஸாக கொண்டு வந்த ஆச்சாரியர்கள் இந்த லோகம் மொத்தத்தையும் ரட்சிப்பவர்களாக அவர்கள் ஜெயந்தின்னு அவர்களுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அடுத்து இரண்டாவது ஸ்லோகம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபத்யமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹா. இந்த ஸ்லோகத்திலே பரதாய பரம் நமஹா, பரதனுக்கு நமஸ்காரம் அப்படின்னார். ஏன்னா ராகவ பாதுகா பிரபாவங்கிறது பரதன் மூலமா தானே லோகத்துக்கு வந்தது, இல்லட்டா அந்த பாதுகா பிரபாவம் லோகத்துல யாருக்குமே தெரிஞ்சிருக்காதே. எல்லாரும் ராமன் பின்னாடி தானே போயிட்டு இருந்தார், ஜனங்கள் எல்லாரும் ராமன் பின்னாடி தானே போயிட்டு இருந்தார், ரிஷிகள் எல்லாரும் ராமன் எப்போ வரப்போறான் தானே காத்திருந்தார், தேவர்கள்லாம் பெருமாள் ராமன் கிட்டதானே சரணாகிதி பண்ணான். என்ன இருந்தாலும் ஸ்ரீராமனை காட்டிலும் ஸ்ரீராமனுடைய பாதுகைக்கு பிரபாவம் அதிகம் அப்படிங்கிறத லோகத்திலே முதல்ல ஸ்தாபிச்சவர் பரதாழ்வான் தானே. பிரதமோதாகரணாய முதல் உதாகரணம் அவர்தான். பக்தி பாஜாம், பக்தினா எப்படி இருக்கணும்னு அவர்கிட்ட தான் கத்துக்கணும் பரதாழ்வான் கிட்ட. ஏன்னா பெருமாள் எதை சொன்னாலும் கேட்கிற, அதே சமயம் பெருமாளுடைய பாதுகையுடைய பிரபாவத்தையும் லோகத்துல காமிக்கிற, பெருமாளுடைய திருவடிக்கும் கீழே பாதுகை இருந்தா அந்த பாதுகையை தன் சிரஸ்ல வச்சுக்கிற அப்படின்னா எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்றார் அப்படின்னா எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும், அவர்கிட்ட இருந்தானே ஆரம்பிச்சு பாதுகா பிரபாவம் வந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். இந்த ஸ்லோகத்துக்கும் நம்மாழ்வார் பரமாக அர்த்தம் வச்சு பார்க்கும்போது ராகவ பாதுகா பிரபாவகா அப்படின்னா ராகவ பாதுகா அப்படின்னா நம்மாழ்வார் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் ராகவன் கிட்ட அத்தியந்த ஈடுபாடு கற்பார் ராமபிரான எல்லால் மட்டும் கற்பரோ அப்படின்னு சொல்லி நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்க்கால் நாட்டை அழித்து உயிர் செய்து நடந்தவையை கேட்டுமோ நாட்டில் பிறந்தவர் நாரண காலன்று யாவரோ இப்படியெல்லாம் பாடினவர், தயரதற்கு மகன் தன்னையன்றி மற்ற வெண்டிலே தஞ்சமாகவே அப்படின்னு ராமன் தவிர வேற யாரையும் நான் தஞ்சமாக நினைக்கலேன்னு பாடினோம், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ராகவனுடைய பாதுகா அப்படிங்கிறவர் நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை நமக்கு காட்டி கொடுத்த பரதன் யாருன்னா நாக முடியும், சீமன் ஆக முடியும். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை, நான் நம்மாழ்வாரை பத்தி இப்ப 1000 பாட போறேன். அதுக்கு முன்னாடி முதல் ஸ்லோகத்திலே நம்மாழ்வாரை பின்பற்றி வந்த ஆச்சாரியர்களை சேவித்தேன், இரண்டாவது ஸ்லோகத்திலே சீமன் நாதமுனிகளை சேவிக்கேன், அவருக்கு நமஸ்காரம். ஏன்னா அவர் இல்லாட்ட ஆழ்வார் பிரபாவம் யாருக்கு தெரியும், எப்படி பரதாழ்வான் கஷ்டப்பட்டு சித்திரக்கூட்டத்துக்கு போய் பெருமாளை சேவித்து அந்த பாதுகையை ஏழை பண்ணிட்டு வந்து அந்த பாதுகா பிரபாவத்தை ஸ்தாபிச்சாரோ அந்த மாதிரி நம்மாழ்வார் கஷ்டப்பட்டு திருக்குருகூர் போய் அங்க கல்லு சிறுத்தாம சொல்லி ஆழ்வாரை யோகத்திலே பிரத்யட்சமாக சேவித்து ஆழ்வார்கிட்டேந்து திருவாயுமொழி 1000 உபதேசம் பெற்று நமக்காக கொடுத்தார். பரதாழ்வான் பட்ட பாடுக்கும் நாதமுனிகள் பட்ட பாடுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது, அவரும் படாத பாடுபட்டார், இவரும் படாத பாடுபட்டார்.
அவரும் ராகவ பாதுகா பிரபாவத்தை காமிச்ச இவரும் ராகவ பாதுகா பிரபாவத்தை காமிக்கிற ராகவ பாதுகா அப்படின்னா நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை லோகத்திலே வெளிக்கொணர்ந்தவர் முதல் முறையில் நாதமுனிகள் தானே அவர் தான் பரதன் அப்படிங்கிறார் அவர் எப்படி பரதன் சொல்லலாம் அப்படின்னா பரதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவம் ராகம் தாளம் பரத அப்படின்னு பரத முனிவருக்கு நாட்டிய சாஸ்திரம் அருளி செய்த பரத முனிவர் குரல் அவரை பத்தி சொல்றதுண்டு பரத நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்ற மொழியும் பரதன் ஒரு ரிஷி இருந்தார் அவர் தான் நாட்டிய சாஸ்திரம் செய்தார் ரொம்ப உத்தமமான ஒரு புஸ்தகம் அது அதுல பாவம் ராகம் தாழ்வு இந்த மூணும் அவர் விசேஷமாக சொன்னபடினாலே அவருக்கு பரதன் பெயர் அப்படின்னு சொல்றார் அந்த ரீதியில பார்த்தா நம்மாழ்வார் தானே பாவராக தாளத்தாடு தமிழ் வரை இன்னிசை தந்தவள்ளலாக இருக்க நமக்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இந்திசை தந்தவள்ளல் மூலம் தவணறி முட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழிவோம் நமக்கு ஆர் நிகர் நானிலத்தே அப்படின்னு நம் நாதமுனிகள் தான் அவர் அந்த நம்மாழ்வாருடைய சீசுக்திகளை பாவத்தோட ஏதாவது விசேஷ அர்த்தங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ற ராகத்தோட பாடுறார் தாளத்தோட தாளம் வழங்கி தமிழ்மறைன்னு தாளத்தையும் சேர்த்து கொடுத்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இப்படி எல்லாம் பாட வேண்டும் என்றெல்லாம் சொன்னவர் தெய்வீகமான சங்கீதத்தை கொடுத்தவர் அதனால அந்த பரத முனிவருக்கு சமமாக இவர் இருக்கிற அப்படின்னால இவரையும் பரதர் தான் சொல்லணும் இவர் திரு ஆழ்வார் திருவாய்மொழியே நமக்கு கொடுத்த பரதர் அந்த சங்கீதத்தை நமக்கு கொடுத்தவர் ஏன்னா ஆழ்வார் திருவாய்மொழியே அழகாக பண்ணில் பாடவல்லாதவர் கேசவர் தமரேன்னு சொல்ற மாதிரியாக பாட்டுல பாடணும் பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவுமாயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார் கிள்ளை பறிவதே பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் அப்படிங்கிறார் இசைகாரர்களுக்கு உரியது இது சங்கீதமாக பாட தெரியாதவர்கள் கூட ஏதோ ஒரு ரீதியில ஒரே ரீதியில எல்லாருமா பாராயணமா பண்ணும் போதும் கூட ஏனோதானமும் பண்ணாமல் அழகா காதுக்கு மதுரமாக பாடுகிறார்கள் இல்லையா சேவிக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் இதுக்கு உண்டு அந்த மாதிரியா பரதாய வரம் நமோஸ்து தஸ்மை பரதனாக இருக்கக்கூடிய நாதமுனிகளை சேவிக்கிறேன் பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் பக்திக்கு முதல் உதாரணமாக அவர் இருக்கார் நாதமுனி ஏன்னா நாதமுனிகள் சொன்னாலே பக்தி தான் அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார் நமோ சிந்திய அற்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு லோகேவதீர்ன பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனியே யமினாம்பராய அப்படிங்கிற பக்தி அப்படிங்கிறதே ஒரு ரூபம் எடுத்து வந்தால் ஒரு மனுஷ ரூபத்தில பக்தியே ஒரு அவதாரம் எடுத்து வந்தால் அதுதான் நாதமுனிகளாம் அப்படிப்பட்ட பக்தி ஸ்வரூபமாவே இருக்கக்கூடியவர் அப்போ நாதமுனிகள் மூணு விஷயம் அவர்கிட்ட ஒன்னு யோகத்தின பகவானை சாட்சா்காரம் பண்றவர் இரண்டாவது எம்பெருமானிடம் சரணாகிதி பண்ணி சரணாகிதி உபாயத்தை காட்டி கொடுத்தவர் மூணாவது ஆழ்வாருடைய திருவாய் மொழியை நமக்கு தந்தவர் மூணு பெரிய காரியம் பண்ணிருக்கார் அவர் அவர் யோகத்துல எம்பெருமானை அதுவும் கிருஷ்ணனை சேவிக்கிறவர் அதோடு விட்டுள்ள மொழியும் அவர் கிருஷ்ணனை சேவித்து ஆனந்தமா இருக்கலாம் மொழியும் அப்படி இல்லாமல் நமக்கெல்லாம் உபகாரம் பண்ணியிருக்கார் எப்படி பரதாழ்வான் பாதுகையை கூட்டினு வந்து சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்மாழ்வாரை அவர் நாதமுனிகள் காண்பித்து சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறார் இந்த மூணு விதத்தினாலே நாதமுனி இல்லாட்டா சரணாகிதி கிடையாது நாதமுனி இல்லாட்டா திருவாய்மொழி கிடையாது நாதமுனிகள் இல்லாட்டா யோக ரகசியமும் கிடையாது யோக ரகசியம் இப்ப இல்லை இருந்தா கூட ஏதோ ஒரு யோகம் பண்ற மொழி இப்போ எம்பெருமானை குறிச்சு தியானம் பண்றோம்னா நாதமுனிகள் காண்பிச்ச வழி இது அதனால பிரதமோதாகரணாய பக்தி பாஜம் பக்தியோட இருப்பவர்கள் முதல் உதாரணம் நாதுகள் தான் குறிப்பாக நம்மாழ்வார்கிட்ட பக்தி வச்சாரு அதுலயும் நமக்கு அவர் தான் உதாரணம் நம்மாழ்வார் அவர் என்ன பிராமணரா இல்ல நம்மாழ்வார் அவர் என்ன வேதாத்தியனம் பண்ணி வேத அர்த்தங்களை சொல்றாரா அதெல்லாம் எதுவும் இல்லை வேத அர்த்தங்களை தான் சொல்றார் நம்மாழ்வார் அவதார புருஷர் அப்படிங்கிறதை லோகத்திலே உணர்த்தி வேத அர்த்தங்களையே தான் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு முதுகவியாழ்வார் சொன்னார் இல்லையா
அப்ப வேதத்தின் வேதத்து மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான். அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறான்னு சொல்லி நம்மாழ்வார் கிட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணவர். எல்லாம் அந்த காலத்துல நடக்காத காரியங்கள். அதனாலே பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் அந்த அன்னைக்கு நாதமுனிகள் நம்மாழ்வாரை சேவிச்சபடினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேவிக்கிறோம். நான் இப்படிப்பட்ட மகா யோகீஸ்வரராக இருந்தவர், பிராமண குல திலகமாக இருந்தவர், ஆச்சாரியர்களுக்குள்ளே சிரேஷ்டாக இருந்தவர், அந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரை சேவிக்கிறாருன்னா அப்புறம் நமக்கு என்ன கேள்வி? அதனால விசேஷமாக நம்ம எல்லாம் சேவிக்கிறோம். நம்மாழ்வாரை தான் நம்மளுடைய கூட்டஸ்தராக வச்சுன்னு இருக்கோம். நாதமுனியுடைய பேரன் ஆள வந்தார் சொல்றாரு இல்லையா, ஆத்யசன குலபதேக பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவுகளம் பிரணமாமி மூர்த்னா, நம்மாழ்வாருடைய திருவடிகளையே என்னுடைய சிரஸ்னாலே சேவிக்கிறேன்கிறாரு. அதனால அந்த மாதிரி ரீதியில முதல் உதாரணமாக நம்மாழ்வார் இருக்க பாதுகா பிரபாவத்தை எப்படி பரதன் காமிச்சாரோ அப்படி நம்மாழ்வார் பிரபாவத்தை சிவன் நாதமுனிகள் காமிக்கிறார். யதுபஜம் இந்த நம்மாழ்வார்கிட்டே இருந்துதானே எல்லாம் வந்தது. அசேஷத பிருத்திவியாம் பூமியில எல்லாருக்கும் நம்மாழ்வார் பிரபாவம் தெரிய வந்ததுக்கு காரணம் இவர்தான். நாதோபஜம் அப்படின்னா தேசிகன் சொல்றார், நாதமுனிகள் கிட்டே இருந்தான். இப்ப எதுபஜம்னா நாதமுனிகள் கிட்டே இருந்தான் அர்த்தம். நாதமுனிகள் கிட்டே இருந்தானே நம்மாழ்வாருடைய பிரபாவம். பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹா அப்படின்னு நம்மாழ்வாருடைய பெருமையை உலகத்துக்கு காட்டி கொடுத்த ஸ்ரீமன் நாதமுனிகளை சேவிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கருத்து. மூணாவது ஸ்லோகம் நாம சிரமப்பட வேண்டாம், ஏன்னா அந்த ஸ்லோகமே நம்மாழ்வாரை பத்தினு தான். வர்ணஸ்தோமேர் குகல சுமனோ வாசனாம் உத்வகந்தீம் ஆம் நாயானாம் பிரகிருதி அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்திய பிரணிஹிதியம் பாதுகே ரங்கபர்த்து நாமானம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோத்து காமஹா. ரங்கநாதனுடைய பாதுகிய உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்மாழ்வாரை சேவிச்சுக்கிறேன். உம்முடைய திருநாமமே அவருக்கு இருக்கே, தொன்னாமானம் உம்முடைய திருநாமம் அப்படியே அவருக்கு இருக்கே, அதனால நான் முதல்ல அவரை சேவிக்கிறேன். திருநாமம் மாத்திரம் இல்லை, பல விதத்துல பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. முதல் விதம் என்ன கேட்டா வர்ணஸ்தோமைஹி, ஆச்சரியமான வர்ணங்கள் அப்படின்னா பாதுகைக்கு ஆச்சரியமான வர்ணங்கள்னா நிறங்கள்னு அர்த்தம். எத்தனையோ விதமான ரத்னங்கள் இருக்கு அப்படின்னாலே இந்திரநீலக்கல்லு, மரகத பச்சை கல்லு, புஷ்பராக கல்லு சிவப்பு, இன்னும் வெளுப்பு, இன்னும் கருப்புன்னு பலவிதமான வர்ணங்கள் இருக்கு அப்படின்னாலே பாதுகா பிரகாசிக்கிற நம்மாழ்வாரும் வர்ணஸ்தோமைஹி அப்படின்னா நல்ல திருவாய் மொழி அப்படின்னு. இங்க இப்ப வர்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம். ஆச்சரியமான பதங்கள் ஆச்சரியமான எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து திருவாய் மொழியை நமக்கு தந்தவர். வகலசுமனோ வாசனாம் உத்வகந்தீம், மகிழம்பூ வாசனையை தரித்து கொண்டிருக்கிறார் யாரு? பாதுகை. பாதுகையில நிறைய புஷ்பங்களை எல்லாம் எல்லாரும் சமர்ப்பிக்கிற அப்படின்னாலே அந்த மகிழம்பூவை தரித்து கொண்டிருக்க. இதெல்லாம் பின்னாடி வரப்போற விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி இப்ப சொல்ற பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்னங்களை பத்தி நிறைய பத்தி சாதிக்கிறார் தேசிகள். எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. அது மாதிரி புஷ்ப பத்தின்னு ஒண்ணு இருக்கு, பாதுகையில புஷ்பங்கள்லாம் எப்படி சமர்ப்பிக்கிறா அப்படிங்கறதெல்லாம் சாதிக்கிறார். அதனால நிறைய புஷ்ப வாசனை, ஒரு பக்கம் பார்த்தா ரத்னங்களுடைய பிரகாசம், இன்னொரு பக்கம் பார்த்தா பக்குளம் முதலான புஷ்பங்களுடைய வாசனை எல்லாம் பாதுகையில இருக்கு. இப்ப நம்மாழ்வாரை பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா வர்ணஸ்தோமங்கள் ஆச்சரியமான திருவாய்மொழி சீசுக்திகள், இன்னொரு பக்கம் பார்த்தா மகுள சுமனோ வாசனம் மகிழம்பு வாசனை. ஏன்னா நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலேயும் தானே வருது. நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்துல அந்த மகிழம்பு வாசனை இருக்குமா? எப்பவுமே அந்த மகிழம்பு வாசனை, மகிழம்பு மாலையை தரிச்சு கொண்டிருக்கார் இல்லையா? நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்ற. எப்பவுமே புதுசா இருக்கக்கூடிய மகிழ மாலையை தரிச்சுன்னு இருக்காரா நம்மாழ்வார். அந்த வாசனை ஆழ்வார் திருவுள்ளத்திலேருந்து இது வரும்போது அந்த வாசனையும் திருவாய் மேல வந்துருத்தோன்னு தேசியன் அழகா சாதிக்கிற வணக்கம். அதான் சொல்ற முன்னாடி அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, அதாவது வகுலாபரண பெருமாள் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு திருநாமம், மகிழம்பூவை ஆபரணமாக கொண்டவர் அப்படின்னு.
எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோத வாசிதம் அப்படிங்கிற நம்மாழ்வாருடைய வாக்கு இருக்கோ அது மகிழம்பு வாசனையோட கலந்திருக்கு அப்படின்னு சொல்றார் தனியன்ல. அதனால வர்ணஸ்தோமேர் வகுல சுமனோ வாசனாம் உத்வகந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதிம் அபராம் சம்ஹிதாம். ஆம்னாயானாம் பிரகிருதி, பாதுகையை பார்த்தோம்னா வேதங்களுக்கெல்லாம் பிரகிருதியாக இருக்கு. ஏன்னா எம்பெருமாளுடைய திருவடியிலேருந்து தானே வேதங்கள்லாம் வருது, அப்ப பாதுகையிலேருந்து வருது அப்படின்னு அர்த்தம். நம்மாழ்வாருடைய ஸ்ரீசக்தியை பார்த்தா ஆம்னாயானாம் பிரகிருதி அபராம், வேதங்களுடைய இன்னொரு ரூபம் எடுத்து வந்தா மாதிரியாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி சம்ஹிதாம் நன்றாக சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். பாதுகையானவர் திருவடியிலே நன்றாக பொருந்தியிருக்கார் மாத்திரம் இல்லாமல் அழகாக சம்ஹிதானா அழகாக எடுத்து வைக்கப்பட்டவர்னு அர்த்தம். அழகா பாதுகையை எடுத்து வச்சுதானே எம்பெருமான் நடக்கிறான். அதனாலே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியும் சம்ஹிதா, சம்ஹிதானா வேதமேன்னு அர்த்தம், வேதமேதான் இது. அப்படிப்பட்ட திருவாய்மொழியை அருளி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். வர்ணஸ்தோமேர் வகுல சுமனோ வாசனாம் உத்வகந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதி அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிச்சு, ரெண்டு ரெண்டு அர்த்தமா வந்துட்டு இருக்கு. பாதே நித்திய பிரணிஹித தியம் பாதுகே ரங்க பர்த்து, அது மாத்திரம் இல்லாமல் திருவடியிலேயே எப்பவுமே சேர்ந்திருக்கக்கூடியவர் யாரு? நம்மாழ்வார். யாரு? பாதுகை. நம்மாழ்வாரும் எம்பெருமானுடைய திருவடியே அடைந்திருக்கார் இல்லையா அப்படின்னு, அது ஒரே சிந்தை தான் அப்படின்னு. முகில்வண்ணன் அடியை அடைந்து அப்படின்னு சொல்ற மாதிரியாக சுவாமி நம்மாழ்வாரே எம்பெருமானுடைய திருவடியே ஏகம், ஏகம் என்னுங்க எம்பெருமானுடைய திருவடியை மட்டுமே நினைத்துக்கொண்டு அதுவே உபாயம், அதுவே உபயம், எல்லாமாக அதையே வைத்துக் கொண்டிருக்கிறார். நாகனை விசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்ற தன்னை பத்தி சொல்லச்ச. நம்மாழ்வார் தன்னை பத்தி என்ன சொன்னாரோ எல்லாம் இங்க பாதுகா சாஸ்திரத்தில் வரும். இங்க நாகனை விசை நம்பிரான் சரணே சரண் அப்படின்னு சொல்லிட்டு இதே சிந்தையாம் நம்மாழ்வார். நாள்தோறும் ஏக சிந்தையனாய், அதனால பெருமாளுடைய திருவிடியிலேயே ஈடுபாடு அப்படின்னு நம்மாழ்வாருக்கு இருக்கு. பாதுகைக்கு எப்படின்னு கேட்டா பெருமாளுடைய திருவடியிலேயே தான் புரிந்தி இருக்கார் அவரும், பாதுகை திருவடியில் தானே எப்பவுமே சேர்ந்திருக்கார். அதனால பாதே நித்ய பிரணிஹித தியம் பாதுகே ரங்கபர்த்துகு ஸ்வன்னாமானம் முனி ரங்கபர்த்துகு பாதுகே ரங்கநாதனுடைய பாதுகை. உன்னை சேவிப்பதற்கு முன்னாடி உன்னுடைய திருநாமத்தை கொண்ட நம்மாழ்வாரை சேவிக்கிறேன். ரெண்டு பேருக்கும் சடகோபன் திருநாமம் ஆச்சே. நீரும் அவரும் வேற கிடையாது, உனக்கு என்னென்ன இருக்கோ எல்லா வைபவமும் அவருக்கு இருக்கு. உனக்கு வர்ணஸ்தோமங்கள் இருக்கு, அவருக்கும் வர்ணஸ்தோமங்கள் இருக்கு. உனக்கு மகிழம்பு வாசனை இருக்கு, அவருக்கும் மகிழம்பு வாசனையெல்லாம் அப்படியே மிகுந்திருக்கு. நீர் வந்து வேதத்தினுடைய பிரகிருதியாக இருக்கார், அவரும் வேதத்தினுடைய பிரகிருதியான திருவாய் மொழியை கொடுத்திருக்கார். அந்த மாதிரியாக நீர் வந்து திருவடியிலேயே ஈடுபட்டிருக்கார், நம்மாழ்வாரும் மனசினாலே திருவடியிலேயே தான் ஈடுபட்டிருக்கார். இங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்ன கேட்டா, ஆகையினாலே அவரை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற. இப்படியாக ஒரு மூன்று பாசுரம் முதல்ல ஆரம்பத்துல மூணு பாசுரத்தை எப்படி நம்மாழ்வாரை பற்றியதாகவும் இந்த பாதுகா சாஸ்திரம் இருக்கு என்பதை நாம் பார்த்தோம். இதே மாதிரிதான் இங்க இருக்கிற 1000 ஸ்லோகமே நம்மாழ்வாரை பற்றி இருப்பதாக சொல்ல முடியும். இது எப்படின்னு சொல்ல முடியும்னா நம்மளுடைய பிரபாவம் இல்லை, இந்த ஸ்லோகத்தினுடைய பிரபாவம், ஆழ்வாருடைய அனுகிரகம். முதல்லயே சொன்னேன் நான் ஆழ்வாருடைய அனுகிரகம் ஸ்லோகத்தினுடைய பிரபாவம் அதெல்லாம் இப்படி இருக்கு. உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார் 1008 ஸ்லோகம் கட்டப்பட்டு எப்படியாவது சொல்லலாம்னு கஷ்டப்பட வேண்டாம், எங்க பொருந்தி வருதோ அங்க அழகா வச்சுக்கோங்க போதும் அப்படின்னு அழகா ஒரு விஷயத்தை சொல்ற. சில இடத்துல நமக்கே அழகாக தோணும், ஆஹா நம்மாழ்வாரை பத்தி இப்படி எல்லாம் சுவாமி தேசிகன் சொல்றதாகவும் ஆகுமே, பாதுகையை சொல்ற சாக்கிரா நம்மாழ்வாரை சொல்லியிருக்காரே சுவாமி தேசிகன் அப்படின்னா. ஆமா, அந்த மாதிரி சில இடங்கள் மாத்திரம் தான் இப்ப அவங்க பார்க்க போறோம். இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு உதாரணமா பார்க்கணும்னா எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஒரு உதாரணமாக கிருஷ்ணாவதாரத்துல ஒண்ணு, ராமாவதாரத்துல ஒன்று, ரெண்டு ஸ்லோகம் பார்க்கலாம். முதல்ல 52 ஸ்லோகம் கிருஷ்ணாவதாரத்துல, தடபுவி யமுனாயாஹா தஸ்துஷீயன் நிவேசாத்
வகதி நிகம சாகா வைபவம் நீப சாகா பதகமலமிதம் தத்பாதுகே ரங்கபர்த்துஹு த்வயி பஜதி விபூதிம் பஸ்ய சாகானுசாகாம். பகவான் கண்ணன் ஒரு சமயம் என்ன பண்ணா, யமுனா நதியில இருக்கக்கூடிய ஒரு குளம், அந்த குளத்திலே காளி என்றான், அந்த குளத்தினுடைய இதை போக்க வேணும்னு நினைச்சான். இல்ல, யமுனை கரையில இருக்கக்கூடிய புன்னை மரங்கள்லாம் நிறைய இருக்கு, அந்த புன்னை மரத்துல ஏறி போய் உட்காண்டான். அதாவது கோபிகளுடைய வஸ்திராபக காலத்துல வச்சுப்போம், அங்க புன்னை மரத்துல பகவான் ஏறி உட்காண்டான்னு நமக்கே தெரியும். அதனாலதான் புன்னக்கிளை வாகனம் அப்படின்னு ஒண்ணு பண்றான். கண்ணனுடைய திருவடி பட்ட உடனேயே அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா, யமுனா நதி கரையில இருக்கக்கூடிய இந்த புன்னை மரம் இருக்கு இல்லையா, அது அதுக்கு பெருமை அதிகமாயிடுச்சு. ஏன்னா கண்ணனுடைய திருவடி என் மேல பட்டிருக்கே, கண்ணன் திருவடி பட்டா என்ன, நீ ஒரு மரக்கிளை தானே, ஒரு கிளை தானே, சாக்கை தானே, சாக்கையில கண்ணன் திருவடி பட்டா என்ன அப்படின்னு கேட்டா, வேதத்துல கூட தான் சாக்கை இருக்கு, வேத சாக்கையும் கண்ணன் திருவடி பட்டபடிதான் தானே அதுக்கு பெருமை. ஏன்னா வேத சாக்கைகளுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, எல்லாம் பகவானை சொல்றது சர்வே வேதாக ஏற்பத மாமனந்தீர், சகல வேதங்களும் பகவானை சொல்லப்படுகிறனால் தானே வேத சாக்கைகளுக்கு பெருமை. அதே பெருமை இப்போ இந்த மர சாக்கைகளுக்கு கூட வந்துருச்சு. சாக்கைன்னா ரெண்டு அர்த்தத்துல சொல்றாரு இப்போ, வேத சாக்கைகள்னா வேதத்தினுடைய பாகங்கள், பல சாக்கைகளா பிரிச்சிருக்கான் வேதத்தை, இது எல்லாமே எம்பெருமானை சொல்றது. பஜதி நிகம சாக்கா வைபவம் நீப சாக்கா, புண்ணை மரத்து சாக்கைக்கும் வேத சாக்கைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு விட்டார். ஏன்னு கேட்டா, வேத சாக்கையும் பகவான் திருவடியைத்தான் காண்பிக்கிறது, அந்த திருவடி சம்பந்தம் வேத சாக்கைக்கு இருக்குன்னு தானே அந்த பெருமை, அதே பெருமை இப்ப இந்த புண்ண மரத்து சாக்கைக்கும் வந்துருத்தே அப்படின்னார். அதெல்லாம் இருக்கட்டும், பத கமலமிதம் தத் பாதுகே ரங்க பர்த்துகு தொய் பஜதி விபூதிம் பஸ்ய சாகானு சாகாம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடியானது அந்த மரத்துல திருவடி பட்டா மாதிரி பாதுகையில போய் திருவடி வச்ச போது அந்த திருவடிக்கு பெருமை அதிகமாயிடுதான். நன்னா கவனிக்கணும், திருவடிக்கு இன்னும் சாகானுசாகமாக பெருமை அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற சாகானுசாகம் அப்படின்னு சொல்லுவார் சமக்கத்துல ஒரு வாக்கு, அதாவது மேல் மேலும் அதிகமாக அதிகமாக நடக்கும். இப்படி ஒரு மரம் வளர்ந்ததுன்னா ஒரு கலை, அதுக்கு மேல கலை, அதுக்கு மேல கலை, கிளையில இருந்து கலை அப்படின்னு வேற வளர்ற மாதிரி மேல மேல வளர்ந்துட்டே இருந்தா அதுக்கு சாகானுசாகம் அப்படின்னு பெயர், கிளைக்கு மேல கிளையாக மேல மேல வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி திருவடியினுடைய பெருமைங்கிறது வேதத்துல இருக்கு. திருவடியினுடைய பெருமையினாலே இந்த புன்ன மரத்துக்கு பெருமை கிடைச்சதுலாம் இருக்கட்டும், திருவடியினுடைய பெருமை பல பல சாக்கைகளாக வளர்ந்தது பாதுகை சம்பந்தத்தினாலே. திருவடிக்கே பெருமை கூற்றவர் பாதுகையானவர், பஜதி விபூதியும் பாதுகையே உன்னுடைய சம்பந்தத்தை பெற்று திருவடியினுடைய பெருமை சாகானுசாக்கையாக வளர்ந்தது அப்படின்னு சொல்றார். இங்க பாதுகையினுடைய சம்பந்தம் பட்டு திருவடியினுடைய பெருமை எப்படி வளர்ந்ததுன்னா என்ன வளர்ந்தது அப்படின்னு புரியல இல்லையா, இங்கதான் உள்ள அபிப்பிராயம் வச்சிருக்க. பாதுகைனா நம்மாழ்வார சொல்றாருக்கு, நம்மாழ்வாருடைய சம்பந்தம் பட்டவுடனே நிறைய சாக்காந்து சாக்கைகளா வளர்ந்துருத்தும். என்ன கேட்டா, முன்னுரைத்த திருவிருத்தம் முறையில் ஒரு ஆசிரியம், பின்னுரைத்தது ஒரு திருவாய்மொழி, மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதிலாம் வந்து ஏற்கனவே வேதம் பல சாக்கைகள்ல இருக்குன்னா நம்மாழ்வார் அந்த வேதத்தையே தமிழ்ல பண்ணி இன்னும் பல பிரபந்தங்கள்லாம் பண்ணபடினாலே சாக்கானு சாக்கமாக வளர்றது மேல மேல, கிளைக்கு மேல கிளை வளர்ற மாதிரி, ஒரு கிளையிலேருந்து அடுத்த கிளை, அடுத்த கிளையிலேருந்து அடுத்த கிளைன்னு வளர்ற மாதிரி மேல மேல வளர்ந்துருக்கு. வேதத்திலேயாவது கொஞ்சம் வேதத்துல நிறைய சாக்கைகள் இருக்கு, அதுக்கு மேல இன்னும் நிறைய சாக்கைகளை நம்மாழ்வார் கொடுக்கிறார் அப்படிங்கிற ரீதியில போய் பஜதி விபூதி பஷ்ய சாக்கானு சாக்காம் அப்படின்னு சாதிக்கிற. அதே மாதிரி ஸ்ரீ ராமாவதார வைபவத்துல ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், நம்ம நிறைய இருக்கு, நம்ம உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு மாத்திரம் பார்க்கணும். வீரவிரத பிரணயினி பிரதமே ரகூணாம் பிராப்தே சிராய பரதே விரதம் ஆசிதாரம் தியக்வா பதாவனி ததா விவிதான் விகாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்தும் அப்படின்னு 156வது ஸ்லோகம். பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு எழுந்துள்ளார், லக்ஷ்மணனும் கூடவே எழுந்துள்ளார், பரதன் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இவர்கள் ஒத்தவத்தரும் ஒவ்வொரு விரதத்துல இருக்காளாம். பெருமாள் என்ன விரதத்துல இருக்காருன்னா வீரவிரத பிரணயினி, வீரவிரதத்துல இருக்கார்.
வீரவிரதம் அப்படினா வீரனானவன் எடுத்த காரியத்தை முடியாமல் முடிக்காமல் திரும்ப மாட்டான் அதான் வீரவிரதம் நான் என்ன ஆனாலும் சரி அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் திருப்பேன் அந்த மாதிரியாக தேவர்கள் சரணாகதி பண்ணதுக்காக ராவண சம்ஹாரத்தை முடிச்சுட்டு தான் திருப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அவர் அதனால்தான் பரதாழ்வான் எத்தனை கூட்டாலும் திரும்பி வர முடியல ஏன்னா முற்பாடான தேவர்கள் சரணாகதி அப்படின்னு சொல்ற அபயப்பிரதானத்துல தேவர்கள் சரணாகதி பண்ணபடினாலே அந்த காரியத்தை முடிச்சுடணும் அந்த ஒரு வீர விரதத்துல பெருமாள் இருக்க ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு தான் திரும்பணும் அப்படின்னு சரி லக்ஷ்மண பெருமாள் இருக்காரு அவர் ஒரு விரதம் இருக்கார் ஜாகர்த்தி ஜாகரண விரதேன அப்படின்னு சொல்ற பாதுகாசத்திலே ஜாகரண விரதம்னு 14 வருஷ காலமும் தூக்கமே கிடையாது அவருக்கு பெருமாள் காட்டுல இருக்க 14 வருஷ காலமும் பெருமாள் பக்கத்திலேயே இருந்துன்னு கண்ணு முயற்சின்னு பெருமாளை பாதுகாத்துக்கிறார் ஏன்னா காட்டுல மிருகங்கள்லாம் வரும் ராட்சசர்கள்லாம் வருவா பெருமாளும் தாயாமாக தூங்குகிறார்கள் அதனால ஜாகரண விரதம் 14 வருஷம் இருந்தார் அப்படின்னு பரதம் ஒரு விரதம் இருந்தாரா பிராப்தே சிராய பரதே விரதம் ஆசிதாரம் அவர் என்ன விரதம்னா இவர்களை மாதிரி அவரும் விரதம் இருக்கார் அவர் நந்தி கிராமங்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்து அங்கேயும் ஜடாமுடி தரிச்சுண்டு மரவுடி தரிச்சுண்டு பெருமாள் வேலையில சரையுள்ள தீர்த்தாமாடி எல்லா போகங்களையும் விட்டு விட்டு இப்படின்னா இருக்கார் அந்த விரதத்தை ஆசிதாரம்ங்கிறார் கத்தி மேல இருக்க மாதிரி விரதம் இருக்கு கத்தியில நடக்கிறாங்க ஒருத்தன் அந்த மாதிரியான ஒரு விரதம் இது ரொம்ப ரொம்ப கடினமான விரதம் இது அதாவது எல்லா போகமும் கையில இருக்கும் போதே எல்லாத்தையும் விட்டு இருக்க அதான் முக்கியமான விஷயம் இப்போ உபவாசம் இருக்கணும்னா உபவாச விரதம் ஏகாசி விரதம் இருக்கும் உபவாச விரதம் அப்போ பக்கத்துல எல்லா விருந்தும் வச்சுக்கோ கஷ்டமா இருக்கு குரங்குகள்லாம் உபவாசம் இருந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவா குரங்குகள்லாம் ஏகாசி உபவாசம் அப்படின்னு இருந்துதான் அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு அதுங்களுக்கு சாப்பிடாம இருக்க முடியல அங்க மரத்துல பழம் இருந்து அந்த மரத்தை பறிச்சுதான் பழத்தை பறிச்சா ஒரு குரங்கு இன்னைக்கு உபவாசம் வச்சு ஏன் பறிக்கிற அப்படின்னா நான் பறிக்க தானே பறிச்சேன் சாப்பிடலையே பறிச்சு வச்சுக்கிறேன் நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டான் இன்னொரு குரங்கு தோலை உரிச்சுதான் ஏன் தோலை உரிக்கிற அப்படின்னா நான் தோலை தானே உரிச்சேன் சாப்பிடலையே இன்னைக்கு விரதமான அப்படினாலும் இருந்தா கூட தோலை உரிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் இன்னொன்னு வாயிலே போட்டுருத்தான் நானும் முழுங்கலையே அப்படின்ட்டான் கடைசியில் போட்டி போட்டுனே இல்லாம இதான் குரங்குகளுடைய விரதம் உபவாசம் அந்த மாதிரி பக்கத்துல வஸ்து இருந்தா ரொம்ப கஷ்டம் ஆனா பரதாழ்வான் பாருங்க அவருக்கே ராஜ்யத்தை கொடுத்தா கூட அந்த ராஜ்யத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு பாதுகா ராஜ்யமாக ஆக்கி அவர் பெருமாள் போல லக்ஷ்மண பெருமாள் போல அவர் விரதம் இருக்கார் ஆக பரதன் இப்படி ஒரு விரதம் இருக்கார் இப்படி ஒருவருக்கும் ஒவ்வொரு விரதம் இருக்கச்ச பாதுகையே நீ ஒரு விரதம் இருந்தாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஏகாசிகா விரதம் ஏகாசிகா விரதம் ஒரே இடத்திலே இருக்கல் அப்படிங்கிற விரதத்தில் இருந்தான் ஒரே இடத்திலே 14 வருஷம் உட்காந்துட்டான் எங்க என்னன்னா ரெண்ட மூவ் பண்ணக்கூடாது சலனம் கூடாது அந்த விரதத்தை பாதுகை இருக்காரா ஏன்னா பாதுகை அப்படியே சிம்மாசனத்திலேயே அப்படியே தானே இருந்துட்டு இருக்க இது வந்து நமக்கு எல்லாமே கஷ்டமான விஷயம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு தான் எத்தனை நாள் உட்காந்துருப்போம் நம்ம ஒரே ஊர்லயே உட்கார்றதே கஷ்டமா இருக்கு ஒரே இடத்துலயே உட்காந்துருக்கணும்னா யாரால முடியும் இதுல பாருங்க பாதுகைக்கு சஞ்சாரம் பண்றதே ஸ்வபாவம் அவர் அந்த ஸ்வபாவத்தை விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்க தெக்வா பதாவணி ததா விவிதான் விகாரானு பாதுகையே உமக்கு எத்தனை விதமான விகாரங்கள் உண்டு ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்தருளும் போது பாதுகையை சாத்தின் எழுந்தருளும் போது எத்தனை விதமான நடையெல்லாம் நாங்க செவிக்கோம் நீர் எல்லா விகாரத்தையும் விட்டு விட்டு ஏகாசிகா விரதம் ஒரு இடத்துல இருத்தல் அப்படிங்கிற ஒரு விரதத்தை இருக்க அபூர்வம் இது என்ன அபூர்வமான விரதம் யாராலையும் செய்ய முடியாத விரதம் இது ஒரே இடத்துல 14 வருஷம் யார் உட்காந்துருப்பான் அவர் தயஸ்தம் எங்களுக்காக அந்த விரதத்திலே நீர் இருந்தி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற வாஸ்தவம் தான் இங்க நம்மாழ்வாரை குறிப்பதாக எல்லாரும் வியாக்கியானத்தில் சாய்ச்சிருக்காங்க ஏன்னா ஒரே இடத்திலேயே இருந்துட்டு எம்பெருமானே அனுபவித்தவர் நம்மாழ்வார் ஏகாசிகா விரதம் குழந்தை அவதாரம் ஆனப்புறம் கூட அந்த புலிவரத்தடியிலேயே உட்காண்டிருந்து வேற எதுவுமே ஈடுபடாமல் அப்படியே இருந்தார் இல்லையா தெக்வா பதாவணி ததா விவிதான் விகாரான் இன்னும் பல இடத்துல போய் பெருமாள் சேவிக்க வேண்டாம் ஆனா நம்மாழ்வாருக்கும் சேவிக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன ஆனா பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கிறார் இவர் அங்கேயே எழுந்துள்ளி இருக்கார் இல்லையா பல ஆழ்வார்கள் பல விதமாக இருக்கச்ச
திருமங்கை ஆழ்வார்கள்லாம் பல திவ்யதேசங்கள் போய் சேவிக்கிறார் அப்படிலாம் இருக்குச்ச. முதலாழ்வார்களுக்கெல்லாம் பெருமாளே வந்து சேவை சாதிக்கிறார் ஒரு மாதிரியாக அப்படிலாம் இருக்குச்ச. சுவாமி நம்மாழ்வார் ஒரே இடத்திலேயே இருந்துட்டு அங்க பெருமாளை சேவிச்சு திருவாழ்மையை அனுகிரகம் பண்ணார் இல்லையா, அது அபூர்வமான விஷயம். அது நமக்காக ஆழ்வார் பண்ணியிருக்க, அதனால்தான் அதை கொண்டாடும்படியாகத்தான் திருவாயுமொழி சேவா காலத்துல நாம ஒரே இடத்திலே உட்காந்து சொல்றோம். சஞ்சார காலத்துல அது திருவாயுமொழி சொல்றது இல்லை, வீதியில போயிட்டே பாராயணம் பண்றது இல்லை. ஏன்னா ஆழ்வாருடைய அனுபவம் அப்படியாவது நமக்கு வரலாமே பார்க்கலாம், ஆழ்வார் மாதிரி இருந்து நாமும் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இங்கேயும் ஆழ்வாரை பத்தி குறிப்பு இருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல ஆழ்வாரை பத்திய குறிப்பெல்லாம் இருக்கு நமக்கு. இன்னொரு ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் நானூத்தி ஒன்பதாவது ஸ்லோகம். அந்தே மமார்த்திம் சமயிஷ்ய தஸ்தாம் அக்ரேசராணி ஆபததோ முராரேகே ஸ்ரமோபவண்ணஸ்ருணியாம் பவத்யாஹ சீதானி பாதாவனி சிஞ்சிதானி. பாதுகியே அந்தே, கடைசி காலம் நூறும் ஒரே கஷ்டப்பட்டு இருப்பேன், அப்போ உம்முடைய நாதம் தான் என் காதல விழணும், வேற எதுவும் விழக்கூடாது. பெருமாள் ஏல போறார் அதுல, சீதானி பாதாவணி சிஞ்சிதானி, உம்முடைய நாதங்களே என் காதல வந்து விழணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்க இந்த இடத்துல இதனாலதான் திருவாய்மொழி பாராயணம் பண்ற வழக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் வியாக்கியானத்துல. அதாவது கடைசி காலத்துல படுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் காதுக்கு இனிமையாக அவர் மனசுக்கு குளுமையாக திருவாய்மொழி பாராயணம் பண்ற வழக்கமா, அந்த திருவாய்மொழியை நான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இப்படியாக பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்றார். நித்யம் சமாஹித தியாம் உபதரி செய்யந்தி நாகேசயம் கிமபிதாம நிஜோர்த்வபாகே கிருத்கர்ணிகாமனுபதாமணி பாதுகே த்வம் மஞ்சுஸ்வனா ஸ்புரசி வாக்பிரமரி பரேவ அப்படின்னு. இது 434வது ஸ்லோகம். இங்க பாதுகையானவர் மேலே எம்பெருமானே நமக்கு சேவை சாதிக்க வைக்கிறார். அவர் பாதுகைக்கு மேல எம்பெருமானுடைய திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடியை வைத்து அவர் நமக்கு சேவை சாதிக்கும் போது ஹிருத்கர்ணிகா மனுகதா மணிபாதுகேத்வம் ஹிருதயத்தில ஹிருதய கமலத்தில அவர் வராராம். மஞ்சுஸ்வனா ஸ்புரசி வாக்பிரமரி பரேவ. அப்போ அங்க பாதுகையிலன்னு ஒரு ஒரு நாதம் ஒண்ணும், அது எப்படியானா ஒரு தாமரப்பூவை வண்டு சுற்றுமோ அந்த மாதிரியாக நம்மளுடைய ஹிருதயம் அப்படிங்கிற தாமரைப்பூவில வாக்பிரமரி அதாவது பாதுகையினுடைய நாதம்ங்கிறது அது வண்டு மாதிரி இருக்கு, அந்த வண்டு உள்ளுக்குள்ள சுத்தின் இருக்கு அப்படின்றார். இந்த இடத்துலையும் ஆழ்வாருடைய திருவாய்மொழியை தான் சொல்றார். ஏன்னா வண்டு அப்படின்னு சொன்னாலே அது ஆழ்வார் பலதமாக பல இடங்களை பாடியிருக்கார் இல்லையா, அந்த மாதிரியாக இதை சொல்றார். முதலான குறிப்புகள்லாம் நிறைய இருக்கு, இது மாதிரி பல இடங்கள்ல வியாக்கியானத்துல அனுபவிச்சிருக்கா. இந்த கூட இப்ப நம்ம குறிப்பா வேற ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் பார்க்கலாம். அதாவது ஆழ்வாருடைய திருநாமத்தையே சுவாமி தேசிகன் சொல்லியே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படின்னு சில ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு பார்த்தோம்னா, குசுமேஷு சமர்ப்பிதேஷு பக்தைஹி தொயிரங்கே சபதாவனி பிரதீமஹா சடகோபமுனே ஸ்வதே கதாம்னஹா சுபகம் யத் சுரபித்வமஸ்ய நித்யம் அப்படின்னு. இது வந்து 324வது ஸ்லோகம். ரங்கநாதனுடைய பாதுகையே, உம்முடைய உமக்கிட்ட பக்தர்கள்லாம் நிறைய புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள், பலவிதமான புஷ்பங்களை பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறார்கள். இதை பார்த்தானா என்ன ஞாபகம் வருது தெரியுமா, அன்னைக்கு அதே மாதிரிதான் நம்மாழ்வாருக்கும் இப்படி பலவிதமான புஷ்பங்களை பக்தர்கள்லாம் சமர்ப்பித்தார்கள், மகிழ் மாலையெல்லாம் கொடுத்தார்கள், திருவடிகளிலே புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பித்தார்கள். இதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் எனக்கு வருகிறது அப்படிங்கிறார். சடகோபமுனே ஸ்வதேக நாம் நாகா, நமக்கு அவருக்கு ஒரே பெயர் இல்லையோ,
அப்ப நம்மாழ்வாருக்கு எப்பவுமே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலும் வாசனை இருக்கு, நம்மாழ்வாருக்கும் நல்ல வாசனை இருக்குன்னா சொல்றதுக்கு காரணம் இப்படி இவர்கள் கொடுத்த புஷ்பங்கள் தானே. உமக்கு புஷ்பத்தை சமர்ப்பிப்பதும் நம்மாழ்வாருக்கு புஷ்பத்தை சமர்ப்பிப்பதும் ஒன்று அப்படிங்கிற அர்த்தத்திலே இந்த ஸ்லோகம் இங்க இருக்கு. அதே மாதிரியாக 456வது ஸ்லோகம், வகுலதரதனுஸ்தும் சம்ஹிதாம் யாம பஷ்யஹ ஸ்ருதி பரிஷதி தஸ்யாஹ சௌரபம் யோஜயந்தி ஹரிசரண சரோஜாமோத சம்மோதிதாயாஹ பிரதிபத ரமணீயாஹ பாதுகே தே நிநாதாஹ. பாதுகியே, நீரே நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணீர், அங்கே திருவாய்மொழியை அருளி செய்தீர். அந்த திருவாய்மொழிங்கிறது தனியா இருக்கு, எம்பெருமானை பற்றிய வேதம் அப்படிங்கிறது தனியா இருக்கு, ரெண்டும் தனித்தனியா இருந்தது. ஆனால் பாதுகியே, அந்த இரண்டையும் ஒன்று சேர்ப்பது உன்னுடைய நாதங்கள் அப்படிங்கிற இங்க ஸ்ருதி பரிஷதி தஸ்யாஹ சௌரபம் யோஜயந்தி. சில பேர்லாம் திருவாய்மொழியும் வேதத்தையும் தனித்தனியா பார்க்கறான். திருவாய்மொழி ஏதோ நம்மாழ்வார் பண்ணது, வேதங்கிறது வேற அப்படின்னு சொல்ற யாரு, வைஷ்ணவர்கள் இல்லாதவர்கள்லாம். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து உபய வேதாந்தமாக காண்பிப்பவர்கள் நம்ம சீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அதுல வேதத்துக்கு என்ன பண்றாங்க கேட்டா, வேதத்துக்கு மனம் கூட்டுகிறாளாம். வேதத்துக்கு ஏற்கனவே வாசனை இருக்கு, அது எம்பெருமானுடைய திருவடியினாலே வேதத்துக்கு வாசனை, இல்லை வேதத்தினாலே எம்பெருமான் திருவடிக்கு வாசனை, இப்படி ரெண்டும் சொல்றது. ஏற்கனவே வாசனையா இருக்கிற அதுக்கு இன்னும் வாசனையை கூட்டுறதான் இந்த திருவாய்மொழியினாலே. ஏன்னா திருவாய்மொழியில வக்குள்ள தருதானுஷ்பம் மகிழ்பூ மாலையுடைய வாசனை திருவாய்மொழியில் இருக்கு இல்லையா, அதனால இன்னும் வாசனை வேதத்துக்கு கூடும்படியாக திருவாய்மொழியில இருக்கக்கூடிய மகிழ்பூ வாசனையும் கூட்ட சேர்த்து அழகாக அனுபவிக்கிறார்கள். ஹரிச்சரண சரோஜாமோத சம்மோதிதாயாக எம்பெருமானுடைய திருவடி வாசனை அப்படின்னு ஒண்ணு, அது சேர்ந்திருக்கு. பாதுகைக்கு திருவடி வாசனை உண்டு, நம்மாழ்வாருக்கும் திருவடி வாசனை உண்டு, ஏன்னா அவர் தானே பாதுகா. அந்த நம்மாழ்வாருடைய திருவடி வாசனையோட சேர்ந்து இருக்கக்கூடிய திருவாய்மொழியை சேர்ந்தா இன்னும் வாசனை, எப்பவுமே நிறைய புஷ்பம் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப வாசனை இன்னும் நிறைய ஆகணும். அப்படியும் பெருமாளுக்கு நல்ல மாலையை சாத்தி, வெறும் ஒரு சரம் இல்லாமல் நல்ல மல்லிகைப்பூ மாலை முதலான சாத்தினா கவன கவனம் நல்ல வாசனையா இருக்கும். அந்த மாதிரியாக வேதத்துக்குன்னு இருக்கக்கூடிய வாசனை, திருவடிக்குன்னு இருக்கக்கூடிய வாசனை எல்லாம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட்டுறது இந்த திருவாய்மொழி வாசனை. பிரதிபத ரமணீயாக பாதுகே தே நிநாதாக, பாதுகையே உம்முடைய நிநாதங்கள் உம்முடைய ஒலிகள். பிரதிபத ரமணீயாக, ஒவ்வொரு பதத்திலையும் அழகா இருக்குன்னு அர்த்தம். இங்க ரெண்டு மூணு அர்த்தம், அதாவது பாதுகைனா ஒவ்வொரு பதம்னா ஒவ்வொரு அடி வைப்புன்னு அர்த்தம். ஒவ்வொரு அடி வைப்புலையும் பாதுகையுடைய நாதங்கள் ஜல் ஜல் அழகா இருக்கான். திருவாய்மொழியில ஒவ்வொரு பதம்னா ஒவ்வொரு பதமா எடுத்துக்கணும், உயர் வர உயர்னாலும் ஒவ்வொரு பதத்திலையும் அழகா இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி நாதங்கள்னாலே ஆச்சரியமாக மனம் வேதத்துக்கே கூறுகிறது அப்படின்னு சொல்லும் போது, உபய வேதாந்தமாக நாம் திருவாய்மொழியை வைத்துக் கொண்டு நாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்படியானால் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சொல்றாரு இல்லையா சுவாமி. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை வைத்துக் கொண்டு வேதாந்த சாஸ்திரத்தை பார்ப்பவர்களுக்கு வேதாந்தம் நன்னா புரியும், நன்னா தெளிவாக புரியும் அப்படின்னு. சிவன் நாராயணன் திருவடிகளே பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறது வேதம் சொல்ற மாதிரி ஆழ்வாருடைய சீசுக்திகளும் அழகாக சொல்றபடியினாலே வேதத்தினுடைய பரமசாரம் அதுதானே. எம்பெருமானுடைய திருவடியே பரம புருஷார்த்தம், தத் விஷ்ணு பரமம் பதம்லாம் சொல்றது இல்லை. அப்ப ஆழ்வாருடைய வாக்கும் அதே தானே சொல்றது. அப்ப இதையும் வச்சு பார்த்தாதான் அது என்ன புரியும், இல்லாட்டா வேதத்துக்கு வேற ஏதேதோ அர்த்தங்கள்லாம் வரும். அதனால ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டா நம்ம பிரிவாழலாம் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்ற, அதனால வேதம் நல்ல வாசனையா இருக்கும் நமக்கு, இல்லாட்டா வரட்டு வேதாந்தமா இருக்கும். வேதாந்தத்துல என்ன சொல்றா அப்படின்னு, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லாமல் வேற எதையோ சொல்றா அப்படின்னா அது வரட்டு வேதாந்தம் தானே. அப்படி வரட்டு வேதாந்தமா இல்லாமல் பெருமானுடைய கல்யாண குண அனுபவ வேதாந்தமாக ஆக்கணும்னா, அப்ப சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை நாம் சேர்த்து வைத்து அந்த வேதத்தை பார்க்க வேண்டும். அதுக்கு நம்மாழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். அடுத்து ஒரு ஸ்லோகம் பார்க்கணும், ஆனால் சித்திர பத்தியில ஒரு ஸ்லோகம். சித்திர பத்தியில எல்லாமே விசித்திரமான ஸ்லோகங்களா இருக்கும்,
சொல்றதுக்கே விசித்திரமா இருக்கும். அந்த மாதிரி விசித்திரமான ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். பாடாதாடி ஜாடதுச்சே காதாபானாய புல்லகே சமாதௌ சடஜிச்சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே அப்படின்னு ஸ்லோகம். 920வது ஸ்லோகம், 920 ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்துல என்ன ஒரு விசேஷம் கேட்டா, ஒரு எழுத்து வந்த எழுத்து திருப்பி வராது. அதாவது வெஞ்சனாட்சரங்கள் சொல்லக்கூடிய மெய் எழுத்து இருக்கு இல்லையா, கான்சனன்ஸ், அது சம்ஸ்கிருதத்துல பார்த்தா மொத்தம் 33 எழுத்து இருக்கு மெய் எழுத்து. முதல்ல வர்க்கங்கள்ல 5, 25, 25, அதுக்கப்புறம் ஏரா லாவ சாஷா சாகன்னு எழுத்து, மொத்தம் 33 எழுத்து இது. இந்த ஸ்லோகத்துல 32 எழுத்து இருக்கு. இந்த 32 எழுத்துலையும் ஒரு எழுத்து வந்ததுன்னா திருப்பி அது வராது. எல்லாத்தையும் சொல்லிருக்காரு, எல்லா எழுத்தும் வரும்படி சொல்லிருக்காரு ஸ்லோகம். இதுதான் சித்திர பத்ததி. அதுலயும் பாருங்க, இந்த 4வதெல்லாம் முதல்ல சொல்றோம், பா டா தாலி ஜாட துச்சே அப்படின்னா பா டா ஜா, பின்னாடி பா வருது. காதாபானாய புல்லகே அப்படின்னு 2வது 4வது அக்ஷரம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. சமாதோ சடஜிச்சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே, முதல்ல இந்த கடினமான எழுத்துக்கள் மகாபிராணம் சொல்லுவா, அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சுலபமான எழுத்துக்கள் எல்லாம் கதை வெளி கிட்டத்தட்ட ஓரளவு இப்படியாக அழகாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. சமாதோ சடஜிச்சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே அப்படிங்கிற ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே, ஹரிபாதுகையே, நீ நம்மாழ்வாருடைய தலையிலே ஏறி இருக்கிறாய். சமாதவ் நம்மாழ்வார் யோகம் பண்ணும்போது சடஜித் சூடாம், அந்த சடஜித்தான நம்மாழ்வாருடைய தலையிலே விருணோஷி வரித்திருக்கிறாய். வரித்திருக்கிறனா அந்த தலையிலே போய் இருக்க வேணும் என்பதாக நீ எழுந்தருளி இருக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். ஆழ்வார் செய்யும் யோகத்திலே ஆழ்வாருடைய திருமுடி மேலே நீ அமர்ந்திருக்கிறாய். இது ஆழ்வாரே சொல்றார் இல்லையா. புகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி வீழ்ந்தவன் எல்லாம் சொல்லும் போது திருவடியை சொல்றார். திருவடியை சொன்னா பாதுகையும் சேர்த்து சொன்னதாதான் அர்த்தம். ஏன்னா திருவடி வரணும்னா பாதுகையோட சேர்த்து தான் திருவடி வருவார், தனியா வரமாட்டார். சுவாமி தேசிகன் பாணியில சொன்னா திருவடியும் பாதுகையும் பத்தி பத்னி மாதிரியா. அப்போ பத்தி ஒரு தர்ம காரியம் பண்றாருன்னா பத்னியும் சேர்ந்து பண்றாருதான் அர்த்தம். இப்போ பத்தி ஒரு கல்யாணத்துக்கு போறாருன்னா பத்னியும் சேர்ந்து தானே போறார், அப்படிதானே. அந்த மாதிரியாக பத்தியனுடைய வைபவம்னா பத்திரிக்கும் சேர்த்து தானே அந்த வைபவம். அதனால திருவடின்னு சொன்னா பாதுகையும் சேர்த்துதான். இப்ப நம்மாழ்வார் திருவடியை அடைந்து அப்படின்னு சொன்னார்னா அப்ப பாதுகையும் ஆசயமாக பற்றி இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் நிதியும் நற்சுன்னமும் நிறைகூட விளக்கமும் மதிமுகம் அடந்தேன் ஏந்தினர் வந்தேன்னு கடைசியில் சொல்லும் போது நிதின சடகோபன் பாதுகை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்றேன். அதனால சமாதோ சடஜி சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே என் அம்மாழ்வாருடைய திருநாமத்தையே சொல்லி ஆழ்வாருடைய சிரசிலே ஹரிபாதுகே நேர் இருக்கீர். பாடாதாடி ஜாட்டத்துச்சே அப்படின்னு இதெல்லாம் நிறைய பாபங்கள்லாம் இருக்கக்கூடிய புதர் காடுகள், பாபங்கள் இருக்கக்கூடிய புதர் காடுகள்ல அதையெல்லாம் விளக்கி காதாபானாய, அதாவது காதா அப்படின்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, பானாய அந்த திருவாய்மொழியை பேச வைப்பதற்காக நம்மாழ்வாருடைய சிரஸ்லே நீர் இருக்கார். நம்மாழ்வாரை கொண்டு 1000 பாடல்கள் பாட வைப்பதற்காக எம்பெருமானுடைய திருவடி இருக்கிற அப்படின்னால்தான் நான் பாடுறேன் திருவாய்மொழின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக நீ பாட வைப்பதற்காக நீர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சமாதோ சடஜிச்சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே அப்படின்னு அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, நம்மாழ்வாரானவர் இருக்கார் இல்லையா, பாதுகே நம்மாழ்வாராக ஆகி நாதமுனிகளுடைய யோகத்திலே வந்து அவருக்கு திருவாய்மொழியை அருளி செய்தார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. காதாபானாய, மறைந்திருந்த திருவாய்மொழி இருக்கோ அது லோகத்துக்கெல்லாம் தெரிய வேணும் என்பதற்காக. ஒரு காலத்திலே திருவாய்மொழியை மறைந்துவிட எல்லாருக்கும் மறந்துவிட அப்ப சீமன் நாதமுனிகள் திருக்குழந்தையில அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தோட திருக்குருகூருக்கு வந்து
अंगे कन्निलुं सिरुतांबे लक्षम आवृत्ति जपित्तु नम्माळ्वारे युगत्तिले कंडु तिरुवाय मोळियै उपदेशं पेट्टार अप्पडिनु चरित्रम् रोम्ब कष्टप्पट्टु लक्षम आवृत्ति कन्या कन्निलुं सिरुतांबे सोल्लि आळ्वारोड अनुग्रहत्तै वांगिन्नु अंद तिरुवामणियै नमक्कु कोडुत्तार नारमुनिगळ् अप्प गाथा भानाय अप्पडिना तिरुवामणियै लोकत्तिले प्रकाशिप्पिक्क वेणुम् एन्किर एण्णत्तुडन् समाधौ नादमुनिलै योगत्तिले सटजित् नम्माळ्वारानवर् चूडाम् ब्रणोषि अवरुडैय शिरसिले वंदिरुंदार् नादमुनिगळुक्कु सेवै कोडुत्तार् अप्पडिनु अर्थम् इप्प वरुम्पोदु तन्नुडैय अरुळिच் செயலுடன் வந்து எல்லாருக்கும் கிடைப்பதற்காக நாதமுனிகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே பாதுகே அதாவது பாதுகியே நீர் நம்மாழ்வாரை ஏற்றுக்கொண்டது போல நாதமுனிகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவரை சிரஸ்தம் நம்மாழ்வாக இருந்து நாதமுனிகளை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக எங்களுக்கெல்லாம் திருவாய்மொழியை பிரகாசம் பண்ண வைத்தீர் சமாதோ சடதிச்சூடம் பிரணோஷி ஹரி பாதுகே அப்படின்னு இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல ஆழ்வாருடைய திருநாமத்தையே எடுத்து சொல்லி இங்கே சுவாமி தேசிகனானவர் பாதுகையும் ஆழ்வாரையும் சேர்த்து அனுபவிக்கிறார் இதை தவிர இன்னும் பல இடத்துல நாமெல்லாம் வந்து எத்தனையோ விசேஷமான அர்த்தங்கள் முதலான ரீதியில அவர்கள்லாம் அருளி செய்தார்கள் ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காங்க அந்த ரீதியில நாம் பார்க்கிறோம் இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அது சமாக்கியா பத்ததி என்பதாக ஒரு பத்ததியே இருக்கு அதாவது சுவாமி தேசிகன் பாதாசாஸ்திரத்திலே பத்ததி பத்ததியா பிரிச்சிருக்க அதுல சமாக்கியா பத்ததி அப்படிங்கிறது ரெண்டாவது பத்ததி அதுல பத்து ஸ்லோகம் தான் இருக்கு ஆனா பத்து ஸ்லோகம் நம்மாழ்வாரை பத்தி தான் பத்து ஸ்லோகமுமே அதனால அந்த விஷயங்களை நாம் இந்த உபன்யாசத்துடைய இரண்டாவது பாகமாக நாம் பார்க்க போறோம் சுவாமி நம்மாழ்வாருக்கு என்ன சமாக்கியா சமாக்கியான பெயர்னு அர்த்தம் சுவாமி நம்மாழ்வாருடைய பெயரும் பாதுகையினுடைய பெயரும் ஒண்ணு நமக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் சட்டஜித் இல்லட்டா சடகோபன் இல்லட்டா சட்டாரி அப்படின்னு திருநாமம் இருக்கு இல்லையா இந்த திருநாமம் ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு இல்லையா திருநாமம் பொதுவுல அதுல எத்தனை விதமா அனுபவிக்கிறார் திருநாமம் மாத்திரமா பொதுவா இருக்கு அவர்களுடைய அனுகிரகமும் பொதுவாக இருக்கு அவர்களுடைய அனுபவமும் பொதுவா இருக்கு அதனால அதெல்லாம் சேர்த்து வைத்து அந்த திருநாமத்தினுடைய ஒரு பொருத்தம் அந்த பொருத்தத்தை இங்கே அனுபவிக்கிறார் ஒரு விதத்துல பார்த்தோமானால் சுவாமி தேசிகன் இப்படி அனுபவிக்கிறதால ரொம்ப ரொம்ப விசேஷமாக எப்படி ஆழ்வார் ஆயிரம் பாட்டு பாடினாரோ அந்த மாதிரி பாதுகை இப்ப ஆயிரம் பாட்டு பாடுறார் அப்படின்னு தான் சொல்றேன் பாதன்யாச கமம் அனுகுணம் பிராப்திய ரங்காதிராஜா பத்யாரம்பணயசி பரம் பாதுகே ஸ்வைர் நிநாதைஹி பிரக்யாதானாம் பரிஷதிசதாம் காரயித்வா பிரதிஜாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார் முதல்ல ஆயிரம் பாட்டு பிரதிஜையை பண்ணார் ஆயிரத்தில் இப்பத்தும் நுட்டார் அதில் உயர்வர் உயர்நிலம் ஆரம்பித்தார் அதில் பதினோராவது பாசுரம் சொல்லும் பொழுது அப்போ நிறநிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே அப்படின்னு ஆயிரத்துல பத்து பாசுரங்கள் இதை அப்படின்னு சொல்லிட்டார் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கார் ஆரம்பிக்கச்சியே ஆயிரம் அப்படின்னு பிரதிஜை பண்ணுவார் நம்மாழ்வார் உத்தரதான் அவ்வளவு தைரியம் ஆயிரம் பாடல்கள் பாடப்போறோம் அப்படின்னு அந்த மாதிரியாக பிரதிஜை பண்ணவர் சுவாமி தேசிகன் பிரக்யாதானாம் பரிஷதிசதாம் காரயித்வா பிரதிஜாம் ஸ்ரீரங்கத்துல மகான்களுடைய சதஸ்ல நான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஆயிரம் ஸ்லோகம் பாதுகை பத்தி பண்றேன் நம்மாழ்வாரை பத்தி பண்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணவர் சுவாமி தேசிகன் அத மாதிரி பிரதிஜை பண்ணவர் நம்மாழ்வார் சுவாமி தேசிகன் இவர் ரெண்டு பேர் தான் அப்புறம் நம்மாழ்வாரும் பாடினார் ஆயிரம் அவராலையும் முடிஞ்சது அவரால் முடிஞ்சுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்கிறார் தேசிகன் என்னன்னு கேட்டா ஆழ்வாரை பாட வைத்தது யாருன்னா பெருமாள் தான் இந்த ஆழ்வாரே பல இடத்துல சொல்றேன் அவனே தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படின்னா சொல்றான் தானே தன்னை கீர்த்தித்துக் கொண்டான் என்னை கருவி ஆற்றிக் கொண்டான் அப்போ எனக்கு என்னன்னு கேட்டா அந்த நம்மாழ்வாரே என்ன பாட வச்சிருக்கார் நம்மாழ்வார் ஏற்கனவே ஒரு ஆயிரம் பாடினார்
இப்ப என்னை கொண்டு பாட வைக்கிறதா நம்மாழ்வார் தான் சடாரி ரூபத்துல அதாவது சடகோபர் சடாரிங்கிற ரூபத்துல இருந்து என்னை பாட வச்சிருக்கார் அப்படின்னு பிராயேண துவம் பிரசித விபவம் வர்ணயன் தீமையா துவம் என்னை கொண்டு பாதுகையை வர்ணிக்கும்படியாக பாதுகையை வர்ணிக்கிறார் எப்படி ஆனால் பெருமாள் தான் தன்னை கீர்த்தித்தமாயின்னு சொல்றாரு இல்லையோ பெருமாள் தான் தன்னை கீர்த்திக்கும்படியாக தானே தன்னை கீர்த்தித்துக் கொள்ளும்படி நம்மாழ்வாரை உபகரணம் ஆக்கினாரோ அந்த மாதிரி பாதுகையானவர் தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக என்னை உபகரணமாக ஆக்கினார் பாதன்யாச கிரமமனுகணம் பிராப்திய ரங்காதி பத்யாரம்பான் கணேசி பரம் பாதுகே ஸ்வயர் நினாதைஹி அது மாத்திரம் இல்ல பத்யாரம்பான் கணேசி ஆயிரம் மாச்சான் என்னின் இருக்கார் யாரு பாதுகை இப்போ அங்க பாங்க திருவாய்மொழி இருக்கோ இல்லையோ திருவாய்மொழி ஆயிரம் பண்ணார் ஆயிரம் பண்றேன்னு முதல்ல சொன்னாரோ இல்லையோ நம்மாழ்வார் ஆயிரம் ஆச்சான அவர் என்னல நம்மாழ்வார் என்னலையா அது பிள்ளான்னு சாதிக்க ஏன்னா இவர் என்றது நம்மாழ்வார் அருளை செய்தார் இதை ஆயிரமா பூர்த்தி பண்ண வச்சது பெருமாள் தான் அபினிவேசத்தாலே ஆயிரம் என்கிறார் நம்மாழ்வாருக்கு நிறைய பாடணும்னு எண்ணம் ஆனா கூட ஆயிரம்னு சொன்ன ஆயிரம்னா என்ன அர்த்தம்னா நிறையாங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டார் ஆனா பெருமாள் பார்த்தார் இவர் ஆயிரம் சொல்லிட்டார் அப்புறம் இவரை கொண்டு ஆயிரம் பாடல் பாட வச்சு அதுக்கப்புறம் நம்ம கூட்டுக்கலாம் அப்படின்னு பெருமாள் வச்சுட்டோம் நம்மாழ்வார் சொன்னபடினால ஆயிரம் கணக்கு பண்ணி பாட வச்சவர் பெருமாள் தான் அப்படின்னு முதமுள்ள ஆயிரத்துல இப்பத்தும் சொன்னா கூட ஏன்னா அந்த எண்ணின்றதுன்னு வச்சுக்கோங்க அப்போ பாட்டினுடைய சுவாரஸ்யம் போயிடும் அப்படி உதாரணமே சொல்ற வழக்கம் எப்படி ஆனா காயத்ரி ஜபம் 1008 பண்ணணும் போது 700 ஆயிடுதா 800 ஆயிடுதா 750 ஆயிடுதா எண்ணின்றதுன்னா அப்ப ஜபத்துல ஈடுபாடு குறைஞ்சிடும் எண்ணிக்கையில போய் ஈடுபாடு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி ஆகல ஆழ்வார் ஏன்னா பெருமாள் தானே என்ற பெருமாள் தானே ஆயிரம் வரவழைக்கிறார் கடைசியில 900 ஆச்சு 980 ஆச்சு அப்படின்னா உடனே சூவிசும் பணிவுகள்னா அப்ப 1000 முடிஞ்சு போச்சு உடனே முனியனா ஆழ்வார் கூட்டுனா முடிச்சு விட்டேன் அது வரைக்கும் பேசாம இருக்கார் பெருமாள் என்னையே முன்னாடி கூட்டுக்கலாம் ஆழ்வாரே சண்டை போடுறார் ஆனா பெருமாள் இந்த 1000 ஆகணும் 1000 நமக்கு கிடைக்கணுங்கிறத இப்படி பண்ணிருக்காரு இல்லையா அந்த மாதிரியாக இப்பவும் சுவாமி தேசிகன் விஷயத்திலையும் இவர் 1000 எண்ணின்னு இருந்தாருன்னா நடக்காத காரியம் அப்போ பாதுகையே வந்து தேசிகன் முன்னாடி ஜல் ஜல்னு சப்தத்தோடு கூட 1000 என்ன வைக்கிற 1000 அவரே என்றார் இன்னும் எத்தனையோ பாடுவார் தேசிகன் அவராலையும் முடியும் பாதுகையினாலும் அவரை பாட வைக்க முடியும் நமக்காக 1000 நிறுத்திக்கிறார் அதனால விஷயங்கள்லாம் நிறைய வரும் ஆக இந்த ரீதியெல்லாம் பார்த்தோம்னா சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திர அனுபவங்கிறது நம்மாழ்வருடைய அனுபவத்தோடு ஒத்து கலந்தது அதை இந்த சமாக்கியா பத்தியத்தில நாம் இன்னும் விசேஷமாக நாம் அடுத்ததுல பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்